இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த மாதம் முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல காத்த தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த புதிய மாதத்திலும் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் எபிரேயர் 13:8. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஹல்லேலூயா! ஒரு அழகான வசனம், என்ன மாறாதவர் நம்முடைய இயேசு கிறிஸ்து, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். மாறாதவர் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு நினைவு வருகிறது யாரு? நம்மளைத்தான். நாம் என்ன செய்வோம்? ஒவ்வொரு நேரமும் எப்படி இருப்போம்? மாறி விடுவோம். நேற்று இருந்தது போல் இன்றைக்கு நம்ம இருக்க மாட்டோம், பேச மாட்டோம். அது காரணம் என்னென்னா, உலகத்தில் சூழ்நிலைகள் எல்லாம் மாறிக்கொண்டிருக்குது. விசேஷமாக ஒரு சாதாரண ஒரு உணவை எடுத்துக்கொண்டால் கூட அதில் ரொம்ப மாற்றத்தை நம்ம என்ன செய்துட்ருக்கோம், பார்த்துட்ருக்கோம். நம்முடைய பெற்றோர்கள் சாப்பிட்டது போல் நம்ம இப்போ என்ன செய்கிறதில்லை, சாப்பிட்றதில்லை. நாம் சாப்பிட்றது போல் நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்கிறதில்லை, சாப்பிட்றதில்லை. இவ்வளோ பெரிய மாற்றம். சாப்பாடில் மட்டுமா, வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங், இன்னுமாக நம்முடைய படிப்பு, கலாச்சாரம், வேலை காரியங்கள், இன்னும் எல்லாவற்றிலும் மாற்றம். மனிதர்கள் என்ன செய்துட்ருக்கோம், இந்த சூழ்நிலைக்கு ஏற்றார் போல் மாறிக்கொண்டு இருக்கிறோம். நான் மாறவே இல்லை, 10 வருஷத்துக்கு முன்னால் இருந்தது போல் தான் இப்போவும் இருக்கேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? கண்டிப்பாக முடியாது. நான் மாறுவது போல் நம்முடைய தேச தலைவர்களும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால் ஒரு நிரந்தரமற்ற உலகத்தை, ஒரு நிரந்தரமற்ற வாழ்க்கையை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், பல சந்தர்ப்பங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ என்று பயப்படுகிறோம். ஆனால் இந்த நாளிலே, இந்த மாதத்திலே தேவன் அவருக்கு தைரியத்தை நமக்கு கொடுக்கிறார். எல்லாம் மாறிவிட்டாலும் நான் இருக்கிறேன்ப்பா, உலகத்தை படைத்த தேவாதி தேவனாகிய நான் இருக்கிறேன். மல்கியா 3:6 சொல்கிறது, நான் கர்த்தர், நான் மாறாதவர். இவ்வளோ தைரியமாக, இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்லுகிற தேவன் நமக்கு இருக்கிறார். மாறாதவராக 2 முக்கியமான காரியங்களில் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். என்னெல்லாம் சொல்லி தான் இந்த நாளில் நம்ம தியானுக்கு போகிறோம். முதலாவது, மறவாதவர். நம்ம என்ன செய்கிறோம், மாறி விடுகிறோம்ல. பணம் வந்துருச்சு நமக்கு, அப்பொழுது நம்ம என்ன செய்கிறோம், மாறிடுறோம். மாறினோன்னே சிலரை மறந்து விடுகிறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சிலர் நம்மளை பார்த்து கேட்பாங்க, என்னப்பா பணம் வந்துருச்சு, வீடு காரு பைக்கெலாம் வாங்கிட்ட, எங்கெல்லாம் மறந்துட்ட அப்படின்னு சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம்ல. அப்படியானால் நாம் என்ன செய்திடுறோம், மற்றவர்களை, மனிதர்களை மறந்து விடுகிறோம். ஆனால் மாறாதவராக இயேசு கிறிஸ்து முதலாவது நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா, மறவாதவராக நம்மோடு இருக்கிறார். நம்மளை ஒருபோதும் அவர் என்ன பண்ண போகிறதில்லை, மறக்க போவதில்லை. இந்த சந்தோஷம் இந்த மாதத்திலே நம்ம ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு வேதத்திலிருந்து ஒரு உதாரணத்தை சொல்ல ஆசைப்படுறேன். அவர் யாருன்னா, ஆபிரகாம். ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, நீ உன் சொந்த இடத்தையும் தேசத்தையும் விட்டுட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே ஆபிரகாம் கிளம்புறாரு, ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். ஆதியாகமம் 12:2 இப்படி சொல்லுகிறது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அப்பொழுது ஆபிரகாமுக்கு சுமார் 75 வயது. அந்த சமயத்தில் ஆபிரகாமுக்கும் அவருடைய மனைவியாகி சாராளுக்கும் குழந்தை இல்லை. கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நீ உன் தேசத்தெல்லாம் விட்டுட்டு போ, நான் உன்னை என்ன செய்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக ஆபிரகாம் கிளம்புகிறார். கிளம்பி அவர் என்ன பண்ணுறாரு, கானான் தேசத்துக்கு போகிறாரு. கொஞ்சம் தூரம் இன்னும் பிரயாணப்பட்டு அந்த கானான் தேசத்தை விட்டுட்டு பெத்தியேலுக்கு கிழக்க போகிறாரு. அப்புறமா எகிப்துக்கு போகிறாரு. அதன் பின்பு கர்த்தர் மறுபடியும் ஆபிரகாமுக்கு தரிசனமாகிறார். அத்தனை ஆண்டுகளும் அவருக்கு மறுபடியும் குழந்தை இல்லை. குழந்தை இல்லாட்டா கூட அவருக்கு கர்த்தர் அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்திருந்தார். ஆதியாகமம் 13:2 வாசிக்கிறோம், ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானா இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்திருந்தார், இன்னும் குழந்தை செல்வம் அவனுக்கு கொடுக்கப்படவில்லை. மறுபடியும் அவன் கானான் தேசத்துக்கு வராரு இந்த ஆபிரகாம். வந்தபோது கர்த்தர் மறுபடியும் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி ஆதியாகமம் 13:16 சொல்றாரு, உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு பார்த்தீங்களா. பூமியின் தூள், பூமியின் மண் அப்படின்னு சொல்லி அவனுடைய சந்ததியை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் இன்னும் ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை. நம்மனா என்ன செய்வோம், January 1 ஒரு வாக்குத்த வசனத்தை எடுத்துக்கொண்டு அதை பிடித்து ஜெபிப்போம், நமக்கு ஒன்று கிடைக்கலன்னா இயேசப்பா மறந்துட்டாரோ அப்படின்னு நினைப்போம்ல. இதே போல தான் ஆபிரகாமுடைய சூழ்நிலையும் வந்தது. ஆபிரகாமுக்கு சந்தேகமாயிடுச்சு. மறுபடியும் ஆபிரகாமை கர்த்தர் சந்திக்கிறாரு தரிசனத்தில்.
அவர் சொல்றாரு, நீ வந்து பயப்படாத கலங்காத, நான் உனக்கு மகாபெரிய துணை கேடகம் என்றெல்லாம் சொல்றாரு. உனக்கு ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய டவுட் ஆயிடுச்சு. பயப்படாத கலங்காத என்றாரு, நான் உன் கூட இருக்கிறேங்காரு, துணை கேடகமா இல்லை இருக்கிறேன்றாரு, ஆனா இன்னும் எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு கர்த்தரிடத்துல ஆபிரகாம் கேட்கிறாரு. ஆதியாகமம் 15:12, கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? பயப்படாதன்னு சொல்றீரு, கலங்காதன்னு சொல்றீரு, எனக்கு என்ன தருவீரு? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. ஒருவேளை ஆபிரகாமுக்கு கர்த்தர் நம்மளை மறந்துட்டாரோ, கர்த்தர் சொன்ன வாக்கை மறந்து விட்டாரோ என்று ஒரு பயம் வந்து விட்டதா என்னன்னு தெரியல இப்படி கேட்கிறாரு. ஆனால் கர்த்தர் மறவாதவராக ஆபிரகாமுடைய 100வது வயதிலே சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் அருமையான ஒரு ஆண் குழந்தையை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, மனிதர்களிடத்துல நம் நிறைய காரியத்திற்காக போகும்போது அவர்கள் என்ன செய்கிறாங்க, நம்மளை மறந்துடுறாங்க, என்னை ஞாபகப்படுத்துன்னு சொல்கிறாங்க. ஆனால் கர்த்தர் ஒருபோதும் என்னை ஞாபகப்படுத்துன்னு சொன்னதே இல்லை. அவர் சொன்ன வாக்கை நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷம், எல்லாரும் விசுவாசிக்கிறீங்கல்ல. விசுவாசத்தோடு தொடர்ந்து 2வது குறிப்பை நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். 1வது மறவாதவர், 2வது கைவிடாதவர். நிறைய பேர் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் காணப்படுவோம். வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 27:10, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார். நிறைய பிள்ளைகள், வாலிபர்கள் சொல்கிறாங்க, எங்கள் அம்மா அப்பா என்ன என்ன செய்யறதில்லை, சேர்த்துக்கிறதில்ல, எங்கள் அம்மா அப்பா என்னை கைவிட்டுட்டாங்க, படிக்க வைக்கலை, வேலை வாய்ப்புக்கு எந்த உதவியும் பண்ணலை அப்படின்னு சொல்வதை நம்ம கேள்விப்பட்டுருக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, என் தகப்பனும் என் தாயும் கைவிட்டாலும், உங்களுடைய தகப்பன் தாய் கைவிட்டால் கூட நான் உங்களை என்ன செய்ய போகிறதில்ல, கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை இந்த மாதிரி நமக்கு கொடுக்கிறார். கைவிட மாட்டார், கைவிடாதவர், அவர் மாறாதவர். ஒருவேளை இன்றைக்கோ சொல்லியிருக்காரு, இன்றைக்கு அவர் ஒருவேளை மாறிடுவாருன்னு இல்லை. நம் தியான வசனம் என்ன சொல்கிறது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அப்படியானால் இன்றைக்கும் மாறாதவராக, கைவிடாதவராக நம்மளோடு இருக்கிறார். நாளைக்கும் உடைய ஃப்யூச்சர்லேயும் நம்மளை என்ன செய்ய போகிறதில்ல, கைவிட போகிறதில்லை. இதற்கு வேதத்திலிருந்து ஒரு உதாரணத்தை பார்க்க போகிறோம். யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். அனைவருக்கும் தெரிந்த சம்பவமாக கூட இருக்கலாம். அதில் இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் வந்து இருக்கிறாரு. அப்பொழுது அங்கே அநேக மனிதர்கள் வராங்க. அதில் முக்கியமானவர்கள் வேத பாரகர்கள், பரிசேயர்கள். அவர்கள் ஒரு பெண்ணை கொண்டு வராங்க. அவள் ஒரு பயங்கரமான குற்றம் சாட்டப்பட்டவளாக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால் கூட்டிகிட்டு வராங்க. அந்த அப்படிப்பட்ட பாவியான ஸ்திரீயை மோசேயுடைய நியாய பிரமாணத்தின்படி என்ன செய்யணுமா, கல்லெறியுண்டு கொல்லப்பட வேண்டும். அதனால் ஏசப்பா கிட்ட கொண்டு வந்து ஏசு கிறிஸ்துவை இவளை என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஏசு கிறிஸ்து யோசிக்கிறாரு, கீழே குனிந்து தரையில் எழுதிட்டே இருக்கிறாரு. ஏன்னா மறுபடியும் அவரை கேட்குறாங்க, இவளை என்ன பண்ணணும், கல்லெறியட்டுமா, கல்லெறியறதுக்கு மோசே எழுதியிருக்கிறாரே, நாங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி ஏசு கிறிஸ்துவை குற்றம் சாட்டுவதற்காக தான் கொண்டு வராங்க. ஆனால் ஏசு கிறிஸ்து மிகவும் அமைதியாக, பொறுமையாக இவளை எப்படி காப்பாற்றலாம் என்று யோசித்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் நாம் என்ன செய்வோம், கூட கொஞ்சம் குற்றம் சாட்டுவோம் அப்படிதானே. ஆனால் ஏசு கிறிஸ்து, அவர் பரிசுத்தமானவர், அவர் பரிசுத்தமான தேவன். இந்த பாவியான ஸ்திரீயை எப்படி காப்பாற்றுறது, இப்படிப்பட்டதான முரட்டாட்டம் பிடித்த இந்த மனிதர்களுடைய கையிலிருந்து இவளை எப்படி காப்பாற்றுவது என்று யோசித்து கொண்டிருக்கிறாரு. யோசித்துட்டு சொல்கிறாரு, அவருக்கு ஒரு ஐடியா தோணுச்சு, சரி இவளை கல்லறியணும் மோசேயுடைய நியாய பிரமாணத்தின்படி, அப்படிதானே, சரி கல்லறியலாம். ஆனால் அதற்கு முன்பாக உங்களில் பாவம் செய்யாதவனாக யார் இருக்கிறீங்களோ அவர்கள் 1வது கல்லறிங்க அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான காரியத்தை சொல்வதை பார்க்கிறோம். இதை வாசிக்கும்போது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக, மகிழ்ச்சியாக இருந்தது. உலகம் நம்மளை கைவிடலாம், உலகம் நம்மளை பல விதத்திலும் குற்றம் சாட்டலாம், ஆனால் நம்முடைய கர்த்தர் நமக்காக என்ன செய்கிறாராம், பரிந்து பேசுகிறவராக, நம்மளை கைவிடாமல் காப்பாற்றுவதற்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு ஆயத்தத்தோடு காணப்படுகிறதை நம்ம வாசிக்கிறோம். இந்த பெண்ணை கல்லெறிவதற்காக கையிலே கல்லோடு வந்த அனைத்து மக்களும் என்ன செய்கிறாங்க, ஒருத்தர் பார்க்குறாங்க, எப்பா யார் பாவம் செய்யலை, எல்லாரும் தான் பாவம் செய்திருக்கோமேன்னு சொல்லிட்டு தங்களோட கையில் உள்ள கல்லெல்லாம் கீழே போட்டுட்டு போயிட்டாங்க. கீழே குனிந்து எழுதி கொண்டிருந்த இயேசு கிறிஸ்து நிமிர்ந்து பார்க்கிறார். இந்த யோவான் 8:10 இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல்
ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். உடனே அந்த ஸ்திரீ என்ன சொல்றா? 11 அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். அதைத் தொடர்ந்து இயேசு கிறிஸ்து சொன்ன வாக்கியம் அப்படிப்பட்டதான ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. எனக்கு அன்பானவர்களே, எப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து நமக்காக இருக்கிறார் பார்த்தீர்களா? இவ்வளோ பெரிய பாவியான ஸ்திரீயை அவரிடத்துல கொண்டு வந்த போதிலும் அவர் என்ன சொல்றாரு? தேவாதி தேவன், சர்வ உலகத்தையும் படைத்தவர், பரிசுத்தமாக காணப்படுகிறவர், அவரிடத்துல எந்த விதமான மாசுவோ அழுக்கோ பாவமோ காணப்படவில்லை, அவ்வளோ சுத்த கண்ணர். ஆனால் அவர் அந்த ஸ்திரீயை பார்த்து சொல்றாரு, நானும் உன்னை என்ன செய்யல, ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, இனி நீ என்ன செய்யாத, பாவம் செய்யாதே என்று அந்த ஸ்திரீயை கைவிடாமல் காப்பாற்றுவதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த மாதத்திலே மாறாதவராக தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆசையோடு இருக்கிறார். நம்மை மறக்காதவராக, நம்மளை கைவிடாதவராக இந்த மாதத்திலே நம்மளோடு பிரயாணப்பட்டு வர ஆசைப்படுகிறார். ஏசப்பா கிட்ட நம்ம கிட்டி சேருவோமா? ஏசப்பா, எங்குள்ள வாங்க ராஜா, ஆபிரகாமை போல விசுவாசத்தை தாங்கப்பா, என்னை மறக்க மாட்டீங்க, என்னை கண்டிப்பாக மறந்திருக்க மாட்டீங்க, என்னை ஆசீர்வதிப்பீங்க. ஒருவேளை என்னுடைய ஆசீர்வாதம் பிந்தி வரலாம், ஒருவேளை காலம் கடந்து வரலாம், ஒருவேளை நான் வெயிட் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் நான் காணப்படலாம், ஆனாலும் நீங்கள் என்ன மறக்கலப்பா. மனிதர்கள் மறந்துட்டாங்க, நீங்கள் என்ன மறக்கலை, நீங்கள் என்ன ஒருபோதும் கைவிட மாட்டீங்க என்று நான் நிச்சயத்தோடு இருக்கிறேப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவர்கிட்ட கிட்டி சேருவோமா? இந்த மே மாதம் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக அமையும். எல்லாரும் இருந்தபடியே கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த புதிய மாதத்திலும் கர்த்தாவே, நீங்கள் கொடுத்த அருமையான வாக்குத்தத்த வசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று அப்பா இந்த மாதத்திலே அப்பா ஒரு மிக வல்லமையான, மிக அதிசயமான, அற்புதமான வாக்குத்தத்தை கொடுத்துருக்கீங்கப்பா. மனிதர்கள் மாறி போகிறார்கள் தகப்பனே. மாறுகிற உலகத்திலே நாங்கள் நிரந்தரமற்ற உலகத்திலே கலக்கத்தோடு கண்ணீரோடு காணப்படுகிறோம் தகப்பனே. இந்த மாதத்திலே என்னுடைய கண்ணீர்கள் யாவையும் நீங்கள் துடைத்து போட வேண்டும் என்று கூட ஜெபிக்கிறேன். மறவாதவராக, கைவிடாதவராக அப்பா இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைடைய வாழ்க்கையில் நீங்கள் செயலாற்ற வேண்டும் என்று கூட ஜெபிக்கிறேன். ஆபிரகாம் ஒருவேளை என்னை மறந்து விட்டாரோ ஏசு என்று கலங்கின போது நீங்கள் கர்த்தாவே அருமையான ஒரு குமாரனை கொடுத்து ஆசீர்வதித்தீங்க. அதே போல இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்யுங்க. நான் உன்னை மறக்கலப்பா, நான் உன்னை மறக்கலன்னு சொல்லி ஆறுதல் படுத்துங்க ராஜா. இன்னும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகளை அப்பா நோக்கி பார்த்து, ஆமே நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை என்று அப்பா ஒவ்வொருவரையும் தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்தி இந்த மாதத்திலே பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. உலகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிற காரியத்தின் நிமித்தம் சோர்ந்து போய் இருக்கிற உள்ளங்கள் ஒவ்வொருவர் உள்ளத்தையும் கர்த்தாவே தேற்ற வேண்டும் என்று கூட ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் யார் யாரெல்லாம் இந்த வசனத்தை விசுவாசிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.